ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்டு நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் 22,280 சம்திங் இந்த ரீஜனை சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இது கீழே இருக்கிறப்ப நீங்கள் புட் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜனில் ஒரு பெரிய சப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜன்கிட்ட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சப்போர்ட் அந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து திரும்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் இதுக்கு கீழே வந்து இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி அப்பர் சைடில் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்டில் நான் இந்த ரிவர்ஸில் எதிர்பார்த்தது ஆல்மோஸ்ட் இந்த இன்டர்னல் சப்ளையில் எதிர்பார்த்தேன். ஐ மீன் இந்த ரெட் அண்ட் தொடர்ச்ச ஒரு ரெண்டு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கல, இந்த இன்டர்னல் சப்ளை பக்கத்தில் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஓடி சோன். ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜனோட 50% சோன் இது கூட அலைன் ஆகியிருக்கிற காரணத்தினால இந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டு ரிவர்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம சொல்லியிருந்த ஐ மீன் நான் அதை சொல்லலை, பட் நான் ஆன்டிசிபேட் பண்ண அந்த சோன்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 இல்லை கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ், ஸோ 25 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த பாயிண்ட்டில் ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு பிகாஸ் இது ஒரு நல்ல கேரக்டர் சேஞ்ச். நம்ம லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா இது ஒரு கிளியர் கேரக்டர் சேஞ்ச். இந்த ரீஜன் கிட்ட கட்டாயி எக்ஸாக்டாக அந்த பிரேக்கருக்குள்ளே வந்துட்டு பிரேக்கர்லேருந்து நல்ல ஒரு அப்பர் சைடு மண்டம். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் ஆஃப் திஸ் பிடிஆர்ஏ. ஸோ அந்த இடத்துல நமக்கு கரெக்டாக அந்த மார்க்கெட் அந்த இடத்துல உட்காரல. ஸோ அதனால் நமக்கு கரெக்டான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டில் கிடைக்கல. பட் ஸ்டில் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருந்த அப்டேட்ஸை வச்சு பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் இன்றைக்கி அந்தளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் இங்கே அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் ஆப்வியஸ்லி வந்தாங்க தான், நான் இல்லைன்னா சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட் வந்தாங்க. பட் 50-60 பாயிண்ட்லாம் பெருசாக எதுவும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் நம்ம என்ட்ரி எடுக்கிறப்பே ஒரு 20 பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கோம், மிச்சம் இருக்கிறது நமக்கு ஒரு 30 பாயிண்ட் மூவ் தான். ஸோ 30 பாயிண்ட் மூவ்லாம் பெருசாக இந்த ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. பட் அகைன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற டைமில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நேத்திக்கான வீடியோஸில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன், ஐ மீன் இந்த சப்ளை சோனை, இந்த இன்டர்னல் சப்ளை சோனை, சாரி இன்டர்னல் டிமாண்ட் சோனை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அந்த பாயிண்ட் கிட்ட ஹிட் ஆகலை. ஸோ அதனால் எனக்குமே இன்னைக்கான மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கல. அண்டு இந்த மாதிரி ட்ரேடிங் ஐ மீன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி இல்லை வந்துட்டு எப்படி ஒரு என்ட்ரி மாடலை ஃபைன் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் இந்த வீக்கெண்டில் மேபி அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த வீக்கெண்டில் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நினைக்கிறேன், ஃப்ரீயாக தானே அந்த சாட்டர்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன், நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நமக்கு கிளியராக வந்துட்டு ஒரு ஆல் டைம் ஹை, ஸோ ஒரு ஆல் டைம் ஹை இந்த பாயிண்ட் கிட்டே இருந்தாங்க நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. ஸோ இதுக்கு மேலே ஆப்வியஸ்லி லிக்விடிட்டி கிரியேட் ஆகியிருக்கும். சொல்ல போனால் இந்த ரீஜன், ஸோ இந்த ஹை டு அந்த ஹைக்குள்ளே ஃபுல்லாகவே நமக்கு லிக்விடிட்டி டம்ப் ஆகியிருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது தான். ஸோ அந்த ஸ்வீப் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் வந்திருக்கேன், லைக் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கிளியர்லி இன்னும் கேரக்டர் சேஞ்சுனா சொல்ல முடியாது, பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் மேலே அந்த அகைன் ஒரு டவுன் சேர்வும் அண்ட் இந்த ஹையை வந்துட்டு இங்கே நமக்கு ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த லோ, ஸோ இந்த லோவை நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ணி திருப்பி இந்த பிரேக்கருக்குள்ளே வரப்ப சம்வேர் பிட்வீன் இந்த பிரேக்கருக்குள்ளே ட்ரேட் எடுக்க நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மேபி மார்க்கெட்டில் இந்த ரீஜனை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி திருப்பி இந்த ரீஜனுக்குள்ளே வரப்ப சம்வேர் பிட்வீன் நம்ம வந்துட்டு இங்கே ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, மேபி இந்த கேண்டில் ஹையில் வச்சுக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட்டில் உங்களோட ஸ்டாப் லாஸஸ் ஓகே தோணுதோ நீங்கள் அந்த பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸஸ் வச்சுட்டு அண்ட் இந்த ஹை டு இந்த லோ வரைஞ்சோம்னா நம்மளோட 50% பாயிண்ட் எங்கே இருக்கோ இது வரைக்கும் கூட நம்மளோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் மார்க்கெட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, இல்லை மார்க்கெட் வந்துட்டு ஃபர்தராக அப்பர் சைடு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னையோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க, அதான் இன்னையோட ஆல் டைம் ஹையாக இருக்கும். ஸோ இன்னையோட ஆல் டைம் ஹையில் டோட்டல் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை விச் இஸ் 22,500. ஸோ 22,500 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன், அதர்வைஸ் மார்க்கெட் இது கீழே வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த லைன் அதாவது 22,433. ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி திருப்பி இந்த ரீஜனுக்குள்ளே வந்தாங்கன்னா இதோட 50% ரீஜன்லையோ ஒரு சம்வேர் பிட்வீனில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய ஒர்க்கிங் மாடலாக இருக்கும். நாளைக்கான மார்க்கெட்டில் இதுக்கு தான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நான் ட்ரேடை பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் தென்
ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் கோயிங் ஃபார் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் கிளியர்லி மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தாங்க, அண்ட் அகேன் அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகியிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான், ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னுடைய அனாலிசிஸ் என்ன, நெக்ஸ்ட் வீக்குக்காக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் 1 month இருக்கட்டும், ஸோ இந்த லோவை எனக்கு கட் பண்ணும். ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,222. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜனை நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் இந்த ரீஜனுக்குள்ளே வந்தாங்கன்னா சம்வேர் பிட்வீன் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ மார்க்கெட் மேபி அங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. பட் என்னோட அனாலிசிஸ் இது தான். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஓவராலாக நெக்ஸ்ட் 1 weekக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ், அண்ட் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்னது வந்துட்டு நாளைக்கு ஒரு நாளோட அனாலிசிஸ் அண்ட் ரீடெயில் கான்செப்ட்ஸ் படி நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் தெரிச ட்ரெண்ட் லைன் ஓவர் ஹியர். ஸோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கே கட் ஆகி திருப்பி உள்ளே போனாங்கன்னா மேபி மார்க்கெட் திருப்பி இந்த டிஸ்கவுண்ட் ஜோன்ஸ்க்கு வந்தாங்கன்னா திருப்பி இந்த ரீஜன் பக்கத்தில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 400 points ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நடந்தாகணும். ஸோ இதெல்லாம் நடந்து நமக்கு கரெக்டாக மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் மூமெண்டம், ஆரல்ஸ் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பெரிய மூவ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. பட் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கோங்க 15 minutes, விச் இஸ் 22,433. ஸோ இந்த பாயிண்ட் தான் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன், மேலே ஒரு கேப் இருந்துச்சு அதை காட்டுறதுக்காக. ஸோ எக்ஸாக்ட்லி ஹியர்ஸ் த கேப். ஸோ இந்த கேப்பை நான் இன்றைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கேப்பை டேப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக அந்த கேப்பை டேப் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா ஐ கேன் என்டருங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். பட் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த கேரக்டர் சேஞ்ச் நடந்துச்சு, பட் லாஸ்ட் கேண்டில் நடந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அதில் பெருசாக என்ட்ரிஸை பிளேஸ் பண்ண முடியலை. ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ. ஸோ இந்த இடத்த ஒரு சோன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய குவாடினேட்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படிங்கிறது 47,900 to 47,850 வரைக்கும், விச் இஸ் ஒரு 50 point ஜோன்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் இந்த 50 point ஜோன்ஸுக்கு கீழே வரப்போ நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஐ மீன் வந்துட்டு இந்த ரீஜனுக்கு மார்க்கெட் கீழே வரப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க, ஐ மீன் இல்லை இந்த ஹையை கட் பண்ணாங்க, இந்த ஈக்குவல் ஹைஸை கட் பண்ணாங்க, லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்தாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா இந்த ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க, இந்த ரீஜன் கீழே வரப்போ போட்டும், இந்த ரீஜனுக்கு மேலே போகிறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் சைலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அகைன் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த ஒரு விஷயம் தான் நான் நேத்திக்கான வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். என்னன்னா நான் இனிமேட்டு 2 videos போஸ்ட் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன், பிகாஸ் அந்த 1 videoக்குள்ளே என்னால் எல்லா இன்ஃபர்மேஷனையும் டம்ப் பண்ண முடியல. அண்ட் அகைன் வந்துட்டு நம்ம இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஇ செட்டாக நைட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 o'clock ஆயுது அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்த்து என்னால் எல்லா வீடியோஸையும் கரெக்டாக கன்வே பண்ண முடியல. அண்ட் அடுத்த நாள் டெலிகிராம் சேனலில் நம்ம வாய்ஸ் மெசேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகலை, பிகாஸ் அந்த டைமில் நான் உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் தேடிட்டு இருக்க முடியாது, டைம் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டே வந்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எவ்ரிடே நைட் இன்னொரு 2nd வீடியோ வரும். இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அட் த சேம் டைமில் நம்ம வந்துட்டு அந்த எஃப்ஐடி டேட்டா அந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தான். பட் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம், நாளைக்கான மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எஸ்எம்பி 500 இருக்கட்டும் இல்லை யூஎஸ் ஃபியூச்சர்ஸே இருக்கட்டும், ஸோ யூஎஸ் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் டவுன் சைடில் தான் போயிருக்காங்க. பட் நம்ம நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய டவுன் இல்லை ரீசெண்ட் டைம்ஸ். இந்த சென்ஸ் நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 days சொல்கிறேன். இந்த எஸ்எம்பி 500 ஸ்டாக்கோட இது ஐ மீன் இந்த இண்டெக்ஸோட சார்ட் இது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரீசன்ட் ஹைலேருந்து இந்த ரீசன்ட் லோக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.8%. பட் வேற நமக்கு நிஃப்டியில் ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பேங்க் நிஃப்டி. ஸோ கோயிங் ஃபார் நிஃப்டி இட்டமினட். ஸோ இது நமக்கு நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை டு ரீசன்ட் லோ வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபால் தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி வந்துட்டு
ஃபோர்த் ஆஃப் மார்ச் அன்றைக்கி அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபோர்த் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த இங்கே தான் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த லோக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போதும் 0.9% தான், பிகாஸ் அதில் பாதி ஃபால் ஆகியிருக்கு. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இன்றைக்கான மார்க்கெட்டில் அந்த ஃபால் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு ஓப்பன் ஆகிற எஸ்எம்பி 500 அனாலிசிஸும் எனக்கு என்னென்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்காக இங்கே இருக்கிற இம்பேலன்ஸை திருப்பி மார்க்கெட் ஃபில் பண்ண போகும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் எஸ்எம்பி 500 ஒரு குரூஷியல் பாயிண்ட்டை ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு போய் இன்றைக்கி நைட்டு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எஸ்எம்பி 500 இதுக்குள்ளே போய் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுனால இன்றைக்கி ஆப்வியஸ்லி புலிஷாக இருக்க சான்சஸ் இருக்குது, இங்கே போய் டேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்பி 500 டவுன் சைடில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே விஷயம் நமக்கு நிஃப்டிலையும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ கொடுத்துருக்க ஹையை நான் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணுறேன். பட் ஸ்டில் அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் என்னுடைய கன்சிடரேஷன் அதுதான், என்னுடைய புரிதல் அதுதான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நான் வந்துட்டு எஸ்எம்பி 500 இன்றைக்கி நைட்டு வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். எஸ்எம்பி 500 ஓவராலாக நமக்கு யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி நைட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நாளைக்கு காலையில் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த அளவுக்கு இன்டெப்த்தான அனாலிசிஸ் நான் பண்ணதில்லை இது வரைக்கும் யூடியூப்பில் பேசா. பட் ஸ்டில் நான் பேக் எண்டில் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பான வீடியோவாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிகாஸ் நான் சில ரீஎனோவேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்பில். இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இதுதான் நம்மளுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸை நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுற வீடியோ, ஐ மீன் நைட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் டேட்ஸ்.